வணக்கம். இது வந்து சமையலுக்கு தேவையான புது பாத்திரங்கள் சொல்லுது வாங்கியிருக்கேன். ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். இது பார்க்க வந்து கல் சட்டி மாதிரியே இருக்கும், அதை விட தனம் கம்மி. இப்போ நான் அதை பிரித்து காட்டுறேன். இந்த பெட்டியை பிரிச்சுட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப பெருசா இருக்கு. நான் ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்த இந்த பாத்திரம் கிடைச்சிடுது. மார்பிள்ல இருக்கு. இந்த மாதிரி பாத்திரம் வந்து ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். இப்ப ஆன்லைன்ல தான் அது கிடைச்சது. நல்லா கனமா நல்லா இருக்குது பார்க்க. சின்ன பாத்திரம், கொஞ்சம் பெருசு. இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு மூடி தான். மூடி வந்து நல்லா கனமா இருக்குது. இது அதோட ரொம்ப பெருசா இருக்குது. கொஞ்சம் சின்னதா இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆன்லைன்ல ஆஃபர்ல வாங்கியிருக்கேன். இந்த பாத்திரம் 500 கிராம் உள்ளது. 240 கிராம்க்கு வாங்கியிருக்கேன். 4 பாத்திரம் மூடியோட சேர்த்து 7. இதில் தான் நிறைய சமையல் இப்போ செஞ்சிட்ருக்கேன். சமையல் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன். நல்லாயிருக்கு பாத்திரம். பிரியாணியெல்லாம் செஞ்சோம்னா நல்லா உதிரி உதிரியாக நல்லா வருது. பிரியாணி நேம் எல்லாம் இதில் இருக்குது. பாத்திரம் சீக்கிரம் கலர் மாறாமல் இருக்கணும்னா மிதமான தீயில் சமையல் பண்ணணும். எந்த பாத்திரமே அதிகமான தீயில் வச்சு சமையல் பண்ணோம்னாலே சுற்றி நிறம் மாறி வந்துடும். நல்லாயிருக்கு பாத்திரம். ரொம்ப எண்ணெயும் செல்லாது அதுக்கு. இதில் சமைக்கையில் சாப்பாடோட சுவையும் நல்லாயிருக்கு. புது பாத்திரத்தில் பால் பாயசம் செய்கிறேன். பால் கொதித்ததும் சேமியாக சேர்த்துருக்கேன். தேவையான அளவு சர்க்கரை, சேமியா பால் பாயசம், ஏலக்காய் தூள், சுக்குத்தூள், திராட்சை முந்திரி. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் அதில் செய்யலை. நன்றி.